அனைவருக்கும் வணக்கம். உயிர் உள்ள சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பார்ட் டூவில் இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான எந்த செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது? ஆன்சர் வந்து செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக. இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான எந்த செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது? செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக. சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் எத்தனை? எட்டு. சமூக நலம், சுகாதாரம், கல்வி, குடியியல் உரிமை, பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது எந்த வகையான கொள்கையில் அடங்கும்? ஆன்சர் வந்து உள்நாட்டு கொள்கை. ஃபோர்த் க்வெஸ்சன், ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு எது? ஆன்சர் சார்க். ஃபிஃப்த் க்வெஸ்சன், சார்க் அமைப்பின் நோக்கம் என்ன? நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தன்னிறைவு, சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல். ஆறாவது கொஸ்டின், சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. ஏழாவது கொஸ்டின், இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான எந்த செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது? செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக. இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட், இதோட நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு செவன்த் கொஸ்டின்னு சேம் கொஸ்டின் தான். ஸோ 25 கொஸ்டின்ஸ் மட்டும் மார்க் என்ட்ரி பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆன்சரும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எயிட்டு கொஸ்டின், இந்தியா சீனாவுடன் நட்புறவு கொள்வதற்கு எந்த வகையான கொள்கை உருவானது? இந்தியா சீனா நட்புறவுக்கு மூலம் உருவான கொள்கை எது அப்படின்னா கிழக்கு நோக்கிய கொள்கை 1992. நைன்த் கொஸ்டின், தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எவை? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூடான், வங்கதேசம், இலங்கை, மாலத்தீவு. டென்த் கொஸ்டின், மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவை எது? வெளியுறவு கொள்கை. 11th question, ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி எது? ராஜதந்திரம். 12th question, இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு எது? மாலத்தீவு. 13th question, இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பிற்கும் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்தவை எது? அப்படின்னா மியான்மர். 14th question, கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவது ஆகும். 15th question, இந்தியா எதிலெல்லாம் உறுப்பு நாடாக உள்ளது? G20, பிரிக்ஸ், IPS. அந்த இது ஓகேவாங்க, இசை கிடையாதுங்க. 5SA, அதுக்கப்புறம் G20, பிரிக்ஸ், ஓகேவா? அடுத்து 16th கொஸ்டின், ஒரு நாடு தனது நாட்டிற்கு உள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்நாட்டு கொள்கை. 17th கொஸ்டின், வணிகம், அரசதந்திரம், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகியவை கொண்டது எந்த வகையான கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கையில தான் இது எல்லாமே வரும். பாதுகாப்பு, தடுப்பு நடவடிக்கைகள், உளவுத்துறை, இது எல்லாமே வெளியுறவு கொள்கையில தான் வரும். 18th கொஸ்டின், சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்ற வெளியுறவு கொள்கையை பின்பற்றக்கூடிய நாடு எது? இந்தியா. 19th கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையின் ஒரு முக்கிய குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகிய ஒரு ஒப்பந்தம் எது? இந்திய வெளியுறவு கொள்கையில ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமான ஒப்பந்தம் எதுன்னு கேட்டிருக்கோம். இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் தான் முக்கியமான ஒப்பந்தம், ஓகேவாங்க. 20th கொஸ்டின், இந்தியா பனிப்போர் நடைபெறும் பொழுது எந்த இரு நாடுகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை? அமெரிக்கா, ரஷ்யா. 21st கொஸ்டின், 1990 உருவான புதிய பொருளாதார கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். 22th கொஸ்டின், இரண்டாவது அனுசோதனை எங்கு எப்பொழுது நடைபெற்றது? 1998 ராஜஸ்தான் பொக்ரானில் நடைபெற்றது. 23rd கொஸ்டின், இந்தியா பாதுகாப்பு தளவாடங்களை யாரிடமிருந்து கொள்முதல் செய்தது? இஸ்ரேல். 24th கொஸ்டின், இந்தியா எந்த நாட்டின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டது? அமெரிக்கா. 25th கொஸ்டின், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக வாக்களித்த நாடு எது? ஆன்சர் வந்து இந்தியா. 26th கொஸ்டின், உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட நாடு? இந்தியா. இதில் 25 கொஸ்டின்ஸ் மட்டும்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.